வீடு மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, எந்தெந்த பகுதிகளில் சோதனை நடைபெற்று வருது, இதுவரை ஏதாவது ஆவணங்கள் சிக்கியிருக்கா, உங்களுடைய தகவலை சொல்லுங்கள். அருணேஷ், அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவருக்கு சொந்தமான இடங்களில் கிட்டத்தட்ட 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையானது இன்று காலையிலிருந்து நடைபெறுவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், அவரை தொடர்ந்து எஸ்பி வேலுமணி ஆகியோரென தொடர்ச்சியாக இந்த சோதனை வேட்டை நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற எஸ்பி வேலுமணி அவர்கள் இல்லத்தில் பல கோடி ரூபாய் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், மேலும் அவருக்கு தொடர்பான அனைத்து இடங்களிலும் இந்த சோதனைகள் நடைபெற்றது. குறிப்பாக அடுத்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த சோதனை நடைபெறும் என ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்த நிலையில், இன்று காலை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவருடைய இல்லம், அது போன்று அவருடைய உறவினர்கள் இல்லம், அவருக்கு அவருடைய முன்னாள் அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் இல்லம், அதே போன்று அவர்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய இல்லம், அனைத்து இடங்களிலுமே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் ஒவ்வொரு இடத்திலுமே 5 முதல் 10 அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை இன்று மாலை வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இதுவரை எந்த விதமான ஆவணங்களும் சிக்கியதாக தெரியவில்லை. குறிப்பாக இன்று காலை முதல் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இன்னும் அதாவது எந்தெந்த இடத்தில் சரியான அதிகாரப்பூர்வ தகவல் வரும், எந்தெந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது, அடுத்து யார் வீட்டில் இந்த சோதனை நடைபெறும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவதாகவும், அதே போன்று எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறையில் அதிக பணம் வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதனை தொடர்ந்து கே சி வீரமணி அவருடைய இல்லத்திலும் அதே போன்று அவருடைய உறவினர் இல்லத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அருணேஷ், முரளி, அங்க சோதனை நடைபெறக்கூடிய இடத்துல அதிமுக தொண்டர்கள் யாராவது குவிந்திருக்கிறார்களா, அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவி வருகிறது? நிச்சயமாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் எஸ்பி வேலுமணி அவருடைய சொந்த ஊரான தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சோதனை நடைபெற்றது. ஆனால் அவர் சென்னையில் இருந்திருந்தார், சென்னையில் அவருக்குரிய எம்எல்ஏ குடியிருப்பில் அவர் தங்கியிருந்தார். அந்த இடத்தில் அவருடைய தொண்டர்கள் அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே வருகை தந்தார்கள். இந்த நிலையில் இந்த கே சி வீரமணியுடைய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது காலையிலிருந்து இந்த சோதனை நடைபெற்று வருவதால் அதிகப்படியான தொண்டர்கள் குவியவில்லை என முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் அவருடைய தொண்டர்கள் அவருடைய அதிமுகவுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அந்த இடத்தில் ஒன்று செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய சொந்த ஊர் அதே போன்று அவருக்கு நெருக்கமான இடங்கள் அனைத்து இடங்களிலுமே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் அவர் எந்த மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்றும் தெரிய வரும். குறிப்பாக அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்னும் சில மணி நேரத்தில் அங்கு குவிவார்கள் என்று போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. முரளி.